வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது ஆக்டிவ் டிப்ஸ் சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். நீங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் அலாரம். அலாரம் அப்ளிகேஷன் பத்தி பாக்குற முன்னாடி அலாரம் அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கோம். காலையில வேகம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அலாரம் வைக்கிறீங்க. அந்த அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவங்களா நீங்க? அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலாரம் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணது வந்து டெலிட்ரூம்ன்ற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐபோன் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்கு. அலாரம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குயிக் அலாரம் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா அலாரம் செட் பண்ணிக்கலாம். இந்த குயிக் அலாரம் என்னன்னா, இப்போ வந்து கரெக்டாக வந்து 11:37 ஆகுது. இதுலேருந்து ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்கள் வந்து ஒரு அலாரம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் அலாரம் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு நார்மல் அலாரம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெளியில் கொடுத்துருக்க ஆப்ஷன் எதாவது ஒன்று கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ப்ளஸில் அலாரம் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெளியில் இருக்க ஒன்று செட் பண்ணிக்குவோம். இப்போ கரெக்டாக வந்து மணி 11:38 ஆகுது. 11:39 நான் செட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ரிப்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுனா உங்களுக்கு இந்த அலாரம் வந்து எப்பப்போ ரிப்பீட் ஆகணும், வீக் டேஸ் மட்டும் வந்தால் போகணுமா இல்லை வீக்கெண்டு வரணுமா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டில் மட்டும் ரிப்பீட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டேட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எம்டி விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் டோன், இதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ரிங் டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் ஃபோனில் இருக்க நீங்கள் ஏதாவது ஒரு சாங் கூட நீங்கள் ரிங் டோனை செட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்க அந்த லோட் ரிங் டோன் செட் பண்ணிக்கிறேன். அலாரம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் வைப்ரேட் ஆகணுன்றதே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸ்னூஸ் எப்படி நீங்கள் ஸ்னூஸ் பண்ணிக்கலாம்ன்றது, இல்லை ஸ்னூஸ் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஆஃப் கொடுத்துக்கலாம். இந்த அலாரத்துக்கு நீங்கள் வந்து லேபிள் ஏதாவது செட் பண்ணால் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மிஷன் அலாரம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஃபால்ட்ன்றது நார்மல் அலாரம் எப்படி ஒர்க் ஆகும், ஏதோ ஒரு சாங் வந்து பாடும்னா அந்த மாதிரி தான். இப்போ இந்த டேக் அ பிக்சர், இந்த டேக் அ பிக்சர் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த கேன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் தான் அந்த அலாரம் ஆஃப் ஆகும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் படுத்திருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா ஒரு பொருள் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத் ப்ராப்ளம்னா ஒரு 3 கணக்கு கொடுப்பாங்க, ஒரு கூட்டல் கழித்தல் மாதிரி ஒரு 3 நம்பர் நீங்கள் கூட்டி கழிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஷேக், இந்த ஷேக்கில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், குறைஞ்சது 5லேருந்து நீங்கள் 1000 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 100 செட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை 100 தடவை செக் பண்ணால் தான் அந்த அலாரம் ஆஃப் ஆகும். ஈஸியில் வேணுமா, நார்மலாக இருக்கணுமா, இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கணும்ன்ற கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு பார்கோட் கியூஆர் கோடு, இந்த ஆப்ஷன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கியூஆர் கோடு வச்சிருக்கீங்க, இது ஒரு பிரிண்ட் அவுட்லேயோ ஏதோ ஒரு புக்லேயோ, அந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த அலாரம் அடிக்கும்போது நீங்கள் அந்த புக் எடுத்து அதில் உள்ள கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சேக் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஓகே கொடுத்துக்கிறேன். அலாரம் டைம் செட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துறேன். ஃபோனை வந்து சேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 2-3 அலாரம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து என்னென்னைக்கு அலாரம் வச்சிங்க, இந்த எந்த மாதிரி வச்சிங்கன்றது கூட நீங்கள் ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மந்த் வைஸாக நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வெதர் டீட்டெயில் எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். உங்களோட ராசி எப்படி, நியூஸ், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் ஆன்ல இருக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து அலாரம் அடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா, அலாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகணுமா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு, மாதிரி டிஃபால்ட் ஸ்பீக்கர், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க இன்பில்ட் ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, அலாரம் வந்து இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் மியூட் ஆகணும் அந்த மாதிரி ஆப்ஷன், இல்லை ஃபோனோட ஆப் தீம், அது கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அலாரம் செட்டிங் உள்ளே போய் நீங்கள் டைம் மட்டும் செட் பண்ணிக்கிட்டால் போதும். மற்ற ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிட்டுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃபால்ட் அலாரம் செட்டிங்கில் நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷேக் ஆப்ஷன் தான் இருக்குன்னா ஷேக்கை கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைம் பிக்கர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், டிஜிட்டல் கிளாக் மாதிரி வேணுமா இல்லை அனலாக் கிளாக்கில் இருக்கணுமா, அதே மாதிரி டிஃபால்ட் எந்த ரிங் டோன் வேணும், அதே மாதிரி அலாரம் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், ஸ்னூஸ் எப்போ இதாகணும், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறது எப்போ டேட்டு, இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கணுன்றதை நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நெக்ஸ்ட் அலாரம், உங்களுக்கு வந்து மேலே பாப்பப்பில் வந்து உங்களுக்கு அலாரம் வந்து உங்களுக்கு காட்டுறமா அடுத்து இந்த அலாரம் இருக்குன்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து அலாரம் அடிக்குது, அலாரத்தை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணாமல் ஃபோனை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது, உங்களால் இந்த ஆப்பே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா பிரிவெண்ட் ஆப் அன்இன்ஸ்டால். இது வந்து நீங்கள் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் புது ஃபோன் மாற்றும் போது இது வந்து நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்துக்கினா கூட பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆட்ஸ் வரும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த அலாரத்தை பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அலாரத்தை டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அலாரம் எப்படி அடிக்கின்றது ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த அலாரத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லையே இதே மாதிரி ஒரு 100 அலாரம் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் அலாரம் கொடுத்து. இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து சேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் குறையும். அதுக்கப்புறம் வந்து அலாரம் வந்து டிஸ்மிஸ் ஆயிரும். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பத்தி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அலாரம் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். app tips and channel நீங்க இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் subscribe button click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல bell icon click பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்